हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। फ्रेंड्स इन्ना फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா சேஃபா இருங்க फ्रेंड्स, நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் फ्रेंड्स। சரிங்க फ्रेंड्स, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, வீட்ல வந்து ডেইলি நம்ம பால் காச்சறோம் இல்லீங்களா, அந்த ஏடை எடுத்து வச்சு எப்படி நம்ம வெண்ணையாக்கி வெண்ணையை உருக்கி எப்படி நெய் ஆக்குறது, கலப்படம் இல்லாத ஒரு நெய்யை வந்து எப்படி நம்ம வீட்ல ரெடி பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் फ्रेंड्स। நான் வந்து பாத்தீங்கன்னா और ईनूर अभी अर केजी वह पाती ना वह पाती वो एचर लाइन डेट्स 500 ग्राम वह पाती अल वह पाती बॉक्स एचर फ्रेंड्स नान अब पाती मंत फ्रीजर एचर नाम एम फ्रीजर एचिटे वह पाती अब वे वो वन हवर ना कूलिंग फ्रेंड्स अंतिंग वो कुछ चिल्न कमी आने पे उड़े एना पड़ोन पाती मिक्स अरेचरण अरे पाती विना फ्रेंड्स आलरे नम्बर अंदे वह पाती सर ती अधिक उड़ता अड़ती वंर फ्रेंड्स मिक्स वह पाती ना ओटी ए पाती अंदें तनिया प्रिंजुद ना ये तल्क वह पाती स्पैचुल वो यूस पड़े फ्रेंड्स नान इन कूलिंग फ्रेंड्स इतमी वो नहीं वह रोम आरने पेटीनामारी वो क्या इारें उड़े एल वे तनि तनिया वर आरमचे एपड़ी उटें पारें फ्रेंड्स इत रोम ईसी कंपा एल वीटे ट्रे पड़ूंग कुेल वह पाती कलपड़ा और ना वीटल से नो अब पाती कुछ रोम यूस्फुला फ्रेंड्स अनाल वह पाती कंपा नहीं ट्रे पड़ी पांग रोम ना वो कंपा वो एल्में वो फ्रेंड्स अनाल नहीं वीटल वो ट्रे पड़ी पांग फ्रेंड्स आना वो नहीं विषयते मट मादी एचर हाफ एन हवर वह पाती मिक्स अंत ना कटिया अटी तनम कुछ उरग आरमच नहीं मिक्स आरमचर रोम आरने पेटीन वे वो इतमी क्रेंड्स अब नम्बर चिल वाटर तं वो ऊत व्रिज वाटर तं नम्बर तेल एमेंूतवे वाणा अलग अंत पाल वो नम्बर आलरे कुछ एक्रपी अंत पाल कुछ मेलटाचना இந்தமாதிரி ஒரு பதத்துக்கு வந்துரும், அது அப்படியே மிக்ஸில எடுத்து எடுத்து அடிச்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த வெண்ணை தானாவே வெளிய வந்துரும் फ्रेंड्स। அதை இப்ப நாம பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நான் வெச்சிட்டேன். எப்படி பாத்தீங்கனால அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 400 ml வந்து பாத்தீங்கன்னா நெய் கிடைச்சது फ्रेंड्स। 400 grams வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சது फ्रेंड्स। எனக்கு நெய் இந்த மாதிரி மாசம் மாசம் எடுத்து வச்சு நான் யூஸ் பண்றதே எனக்கு வீட்டுக்கு தேவையான நெய் வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிருது। இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லது फ्रेंड्स। நம்ம வந்து பாத்தீங்கன்னா நானே நிறைய முறை வாங்கி இருக்கேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 600 ரூபாய் வரைக்கும் சொல்வாங்க ரேட். அது வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போதான் தெரியுது நம்ம வீட்ல செய்யற நெய்க்கும் வெளிய வாங்குற நெய்க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினு. ஏனா நான் வாங்குன நெய் பாத்தீங்கன்னா கலரே வந்து பாத்தீங்கன்னா நெய்யோட கலரும் yellow-ஆ இருக்கும் இல்லீங்களா, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது फ्रेंड्स। அது ஒரு மாரி கலர்ல இருக்கும், கேட்டா நம்ம வீட்ல செஞ்சது தாமா நல்லா இருக்கும் அப்படினு சொல்வாங்க. அந்த வாசனை கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது फ्रेंड्स। அது நானே நிறைய முறை 600 700 க்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 kg வாங்கி இருக்கறேன். நம்மளுக்கு எப்படி பாத்தீங்கனால இது ஒரு 1/2 kg கொஞ்சம் ஒரு 100 கிராம் தான் வந்து பாத்தீங்கனா நமக்கு வந்து கம்மியா கிடைக்கும் फ्रेंड्स। பாருங்க फ्रेंड्स, எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இப்போ அது கூட வேஸ்ட் ஆகாது फ्रेंड्स। அதல கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டு ஒரு பக்கம் நம்ம காய வெச்சோம் அப்படினு பாத்தீங்கனா அதில இருந்து வந்து பாத்தீங்கனா நமக்கு வந்து அந்த பாலாடை கிடைக்கும் फ्रेंड्स। அதில இருந்து பாத்தீங்கனா அந்த சீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் फ्रेंड्स। எவ்வளவு பெரிய வெண்ணை வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்க. பாருங்க फ्रेंड्स, நம்ம உடனே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா கடாய் வெச்சிட்டு நம்ம வந்து இன்டோலியம் கடாய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏனா ஈய கடாய் அப்புறம் ஸ்டீல் கடாய் எல்லாம் வெச்சோம்னா வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா அடி பிடிச்சிடும். அதனால இன்டோலியம் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா சீக்கிரமா அடி பிடிக்காது फ्रेंड्स. வெச்சு ஒரு 5 நிமிஷத்திலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க फ्रेंड्स, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல இருக்கு பாருங்க. அப்படியே வீடே வந்து பாத்தீங்கன்னா மணக்கற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருந்தது फ्रेंड्स. நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் நெய் செய்வேன், ஆனா இந்த மாதிரி இல்ல. நான் தண்ணி ஊத்தி அடிச்சி அப்புறம் அது ரொம்ப நேரம் காய வச்சி வெண்ணையா எடுக்க மாட்டேன் फ्रेंड्स. அப்படியே ஊத்தி அது கொதிக்க வச்சிட்டு இருப்பேன். அரை மணி நேரத்துக்கு மேல என்னோட கேஸ் வந்து வேஸ்டா போகும். ஆனா நான் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்தது. அதனால தான் நான் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நெய் செஞ்சு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்தி ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அநேகமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு நெய் வந்து பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக காய வைக்காமல் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணவே ஆரம்பிக்கணும். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் நெய் காய்ச்சிறீங்களா, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா, நான் இந்த மாதிரி செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் அடியில் இருந்து எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபில்டர் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மேலே வந்து கொதிக்குது இல்லைங்களா, அந்த கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா உடனே ஃபில்டர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆற வச்சு பிறகு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறப்போ வந்து பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ அது எல்லாம் வச்சு நல்லா இருத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த அடியில் இருக்குது இல்லைங்களா அந்த ஒயிட் கலரில், அதையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பப்பி இருந்ததுன்னா பப்பிக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அது நல்லா சாப்பாடு வந்து சாப்பிடும். இதில் இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு வேஸ்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு. இன்னமும் கடாயில் கொஞ்சம் நெய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட. அது நான் இன்னும் ஃபுல்லாக வந்து ஊற்றலை, கொஞ்சம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூடாக இருக்குது கடாய். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 350 ml கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெய் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 500 ml வந்து பார்த்திங்கன்னா லைன் டேட்ஸில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு ஒரு 350 ல் இருந்து ஒரு 400 ml வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது பெரிய பாக்ஸ் என்னோடது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.